கீழே விழுந்து அடிபட்டு சாலையில் கிடந்த பெண்ணுக்கு தந்தை அளித்தது ஆறுதல். தந்தையை இழந்த பிறகு என் உடன் பிறந்த ஐவரையும் காப்பாற்றியது ஒரு தாயின் தன்னலமில்லா ஆறுதல். கல்யாணம் முடிந்து கலங்கி நின்று ஏதும் அறியாமல் ஏங்கிய அன்று கடவுள் கொடுத்த வரமாக கேட்டது மகளின் மழலை ஆறுதல். மகள் வாழ்க்கை மனதிற்கு பிடிக்காமல் எடுத்த முடிவுக்கு உறுதுணையாய் நின்றது அவள் தாய் கொடுத்த ஆறுதல். அம்மகள் தன் பணியில் சிறப்புற்று மற்றவர்க்கும் கற்றளித்தார் எதிர்கால பெண்ணின் இதயம் கனிந்த ஆறுதல். வழி வழியாக வரும் ஆறுதல் அளிக்கும் பழக்கமே முழக்கமாய் உலகை செலுத்தும் உள்கருவியாய் உருவெடுத்து சிலிர்க்க வைக்கிறது. வீட்டிற்கு ஆறுதல் நல்ல உள்ளம் கொண்ட உண்மையான உறவினர். நாட்டிற்கு ஆறுதல் சிறந்த திறமையுடன் தகுந்த முடிவெடுக்கும் தலைவன். ஏழைக்கு ஆறுதல் மதிப்புடன் மரியாதையுடன் கொடுக்கப்படும் கொடை. அன்பான குழந்தைகளுக்கு ஆறுதல் அன்பான தத்தெடுத்த தாய் தந்தை. வேலையில்லா வாலிபரின் வேதனைக்கு ஆறுதல் மனதிற்குகந்த பதவி. வேலை முடித்து ஓய்வு பெற்றவர்க்கு ஆறுதல் சுற்றியிருக்கும் சுற்றங்கள். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு ஆறுதல் எங்கிருந்து வரும் என்று யாராவது யோசித்தால் கிடைப்பது எந்த பதிலாக இருந்தாலும் பகிர்ந்து என் ஆறுதலுக்காக அன்றே அவசியம் அனுப்பி வைப்பீர்களா? உங்களிடம் ஆறுதல் கேட்பவர் ரங்கநாயகி ஸ்ரீனிவாஸ், ஹைதராபாத், இந்தியாவிலிருந்து. ஆமாம், ஆறுதல் என்ற தலைப்பிலே அழகான கவியர்களோடு இணைந்திருந்தார் ஹைதராபாத்திலிருந்து முதன் முதலாக என்று நினைக்கிறேன் ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் அம்மா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து இணைந்து கொள்கின்ற முனைவர் அலிபி நிஷா அவர்கள்.